முத்தையாசாமி முத்தையனை குலதெய்வமாக கொண்ட அனைத்து தான் இன்றைக்கி இந்த பதிவு முத்தையாசாமி எப்பேற்பட்டவர் அவருடைய ஆயுதங்கள் என்னென்ன அவருடைய சக்திகள் என்னென்னு நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருப்பேன் ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி ஏன் இந்த பதிவு அப்படின்னா என்னுடைய கண்ணால் நான் பார்த்த முத்தையாவை அவரை பற்றின ஒரு விஷயங்களை அதாவது ஒரு சிற்பி இருக்காங்கன்னா அந்த சிற்பி வந்து அந்த ஒரு சிலையை செதுக்கும் போது அந்த முத்தையாவின் உருவம் அவருடைய முகம் அவருடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் பார்த்து ரசித்த விஷயங்களை அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் முதல்ல முத்தையன் காலிலிருந்து ஆரம்பிக்கிறேன் அதாவது சல்லடமாக சல்லடம் நீ எடுத்து வைக்கும் கால்களுக்கு சல்லம்பூ சல்லடம் சல்லடமா சல்லடம் நீ எடுத்து வைக்கும் கால்களுக்கு அரளிப்பு சல்லடம்னு பாட்டு இருக்கும் பாருங்கள் அதாவது அது எதுக்கு அப்படின்னா முத்தையன் வந்து அப்படி வந்து இடது காலை பின்னோக்கி வலது காலை அப்படி பூமியில் மிதித்து அவர் காலில் கட்டுவாங்களா அந்த சல்லடம் முத்தையன் காலில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா தண்டை சிலம்பு காலில் தண்டை இருக்கும் அதுக்கு கீழே சிலம்பு இருக்கும் தண்டை காலுக்கு அடக்கமாக இருக்கும் சிலம்பு காலை சுற்றி அகலமாக இருக்கும் அதுக்கு மேலே அந்த சல்லடம் வரும் அதாவது அதை பூஞ்சல்லடம் வாங்கலாம் அதாவது அந்த ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒவ்வொரு பாடல்களுக்கும் முகந்தாப்பில் அது ஏன் இருக்குன்னா அவர் அப்படி எடுத்து காலை எடுத்து வைப்பாராம் அதாவது நிறைய பாடல்கள் கேட்டிருப்பீங்க அதாவது கண் ரெண்டை உருட்டிக்கிட்டு ஓங்கி பூமியில் மிதிச்சிக்கிட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மிதிக்கும்போது அவருக்கு சல்லடத்தோட இருக்கும் அவ்வளவு அழகா அப்போ மொத்தம் அவருடைய காலில் மூணு ஆயுதங்கள் ஒன்று தண்டை இன்னொன்று சிலம்பு இன்னொன்று சல்லடம் இது மூணும் கட்டி அதாவது கனத்த உடம்புலகே கருங்கோவக்க அடுங்கோவக்காரன் கட்டழகேன் அப்படின்னு வர்ணிப்போம்ல அதை அவர் காலில் தெரியுங்க அந்த முறுக்கி அந்த உடம்பு அந்த தேகம் அந்த நரம்புடன் கூட்டி அவருடைய அந்த கால் அந்த முழங்கால்லாம் இருக்குல்ல அப்படியே பார்க்க இடி விழுந்தா எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு சக்தியை நமக்கு கொடுக்கும் அப்பேற்பட்ட ஒரு காலோட அவருடைய அம்சம் அப்படி இருக்கும் அவருடைய மார்புக்கு வரேன் அவருடைய மார்பில் அதாவது இந்த நரிப்பல்லுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ரெண்டு வால் மாதிரி இருக்கும் அந்த அவருக்கு அவர் போட்டிருக்க அந்த கழுத்தில் அந்த வாலோட அந்த நரிப்பல்லோட அந்த முகம் கொண்ட அந்த ஒரு ஆயுதத்தை அந்த நெற்றியில் கட்டி மார்புல சுமந்து அவருடைய ஆபரணங்கள் இருக்குல்ல தங்கம் என்ன வெள்ளி என்ன வைரம் என்ன வைதூரியம் என்ன அப்படிங்கிற மாதிரி அவருடைய மார அலங்கரிக்கும் அந்த ஆபரணங்கள்லாம் பார்க்க கண்கோடிவன் அதாவது அவருடைய மார்பு விரிந்த மார்பு அகன்ற தோல் அப்படிங்கிற மாதிரி அந்த மார்பு அதாவது இந்த நம்ம அஹ் உடற்பயிற்சி செய்து உடம்ப கட்டுக்குள்ள வைப்போம்ல அது மாதிரியா அந்த தெய்வம் அன்றைய காலங்களில் நம்மளுடைய குல தெய்வங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா அவருடைய உடம்பை பார்த்தாலே போதுங்க நமக்கும் இது மாதிரியான ஒரு உடல் தோற்றம் வராதா அப்படின்னு நம்ம மனசு ஏங்கும் அப்பேற்பட்ட அந்த மார் அழகு கொண்டவர் கையே கைகளில் வர கையில் ஒரு கையில் கட்டாரி கஜம் அதாவது இந்த கட்டாரிங்கிறது இந்த கஜம்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த கஜம் அதே சமயம் இந்த அந்த அந்த இடது கையில் கஜம் வலது கையில் அவர் தூக்கி ஓங்கிய அருவா அவர் க அவர் அவருடைய அந்த கைப்பகுதியில் அந்த க அந்த தண்டை காப்பு அவ்வளவு அழகாக அப்படியே பேரழகாக இருக்காருங்க அதான் முத்தையன் அவருடைய நெற்றி வர்றேன் கோண குண்டலகே கொடிமுத்து பல்லழகன்னு சொல்லுவோம்ல அவருடைய அந்த முறுக்கிய மீசையும் அவருடைய பார்வ சாந்தமாக ஒரு பார்வை இருக்கும் கோபமாக ஒரு பார்வை இருக்கும் அவருடைய நெற்றியில் அந்த கோண கொண்டையும் அந்த கோண கொண்டையில் தொங்கும் அந்த சுங்கமும் அப்படியே அவரை அலங்கரிக்கும் அப்பேற்பட்ட மாபெரும் பேரழகன் நான் அலங்க முத்தை அவருடைய அந்த நெற்றியில் அந்த நாமம் அதாவது அந்த 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 பெருமாளின் அம்சமாக இருக்கும்ல அந்த நாமம் அவர் போட்டு அவ்வளவு அழகாக அவருடைய நெற்றியும் அவருடைய முகமும் அவருடைய அவருடைய தோற்றமும் அமையப்பட்டிருக்கும் இதுல முத்தையன்னா அவர் எப்பேற்பட்டவர் எப்படிப்பட்ட சக்தி கொண்டவரும் தெரியணும்ல அதாவது ஒரு இடத்துல வறட்சியாக இருக்குன்னா அந்த இடத்துல அந்த உயிர்கள் அந்த வறட்சியினால் பாதிக்கப்படுது அப்படின்னா மேகருக்கில் மேகம் வறண்ட பூமியாக இருந்தாலும் வறட்சியில் அனைத்து உயிர்கள் தவியாய் தவித்தாலும் அந்த மேகத்தையே அறுவடை செய்து மலையை பொழிவிக்கும் மாபெரும் முத்தையா சாமி அதான் அவரை விவசாய கடவுள்னு சொல்லுவான் அதாவது பட்ட மரம் பட்ட மரத்தை கூட பூத்து குழுங்க வைக்கும் மாபெரும் வம்சம் பொருந்திய விவசாய கடவுளுங்க இயற்கை அரசன் இயற்கை அரசன்னா முத்தையன் நினைச்சாருனா மழை வர வைப்பார் அதே சமயம் முத்தையன் நினைச்சாருனா அந்த மலையை நிற்கவும் செய்வார் அதான் கார்மேக வல்லம்பாங்க கார்மேக வல்லல் கார் மேகத்தை தனக்குள் கட்டுப்படுத்தி அந்த சராசரங்களையும் அடக்கி ஆளும் அம்சம் கொண்ட மிகவும் மாபெரும் சக்தி கொண்டவரே முத்தையாசாமி அப்பேற்பட்ட தெய்வத்தை குலதெய்வமாலாம் நம்ம பெற்றதற்கு நாம என்னங்க தவ செஞ்சுருக்கணும் அதாவது இதே மாதிரி தாங்க அனைத்து தெய்வங்கள் இருப்பாங்க கருப்பசாமி அம்சம் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் நான் சொன்ன அனைத்து சக்திகளும் அடங்கி மிகவும் மிகவும் ஒய்யாரமாக ரம்மியமாக சிங்காரமாக குல மக்களை காத்து நிற்பவங்களே நம்மளுடைய குலதெய்வம் அப்பேற்பட்ட ஒரு குலதெய்வம் அன்னைக்கு முத்தையனை நாம் பார்த்து ரசித்த அந்த விஷயங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் முத்தையனோட ஆயுதம் எக்கச்சக்கம் வாகனம் எக்கச்சக்கம் குதிரை நாய் கிளி அதே சமயம் ஆயுதம் சாட்டையெல்லாம் அவர் எடுத்து அந்த குதிரையில் ஓங்கி அப்படி அவர் வந்தாருன்னா ஒரே நடுங்குமா அவர் எல்லா தெய்வம் நம்ம முத்தையை இருக்க நாம ஏயா பயப்படணும் பில்லி இந்த சூனியம் பேய் பிசாசுகள்லாம் ஓடி ஒளியும் மஞ்சி நடுங்குமா அப்படி வருவாராம் வாகனத்தில் வெள்ள குதிரையிலையும் செங்குதிரையிலையும் சாட்டையை வீசி அவர் வர்ற அந்த வேகத்தில் அந்த வெண்புறவி ஏறி வரும் முத்தையனை பார்க்க காண கண்கோடி வேணும் அத்தகைய தெய்வங்களை குலதெய்வமாய் பெற்ற நமக்கு அன்பர்களுக்கு மிகவும் நாம் வரம் கொடு வரம் நமக்கு கிடைத்த வரம் மிகவும் இந்த இந்த ஜென்மத்தில் நாம் கொடுத்து வைத்துள்ளோம் அவ்வளவு ஒரு அழகனையும் பேரழகனையும் மான் அழகனையும் கருப்பசாமி அம்சங்களை நம்முடைய குலதெய்வமாய் பெற்றவர்க்கு பெற்றமைக்கு நாம் என்ன தவ செஞ்சோம் நன்றி அன்பர்களே இன்றைய நான் பார்த்து ரசித்து வியந்த ஒரு சில விடயங்களை அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளவே இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்